Hello guys, welcome back to my channel kayal92riders. kayal92riders. So guys, இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மணப்பாடுங்கற ஒரு ஊருக்கு தான் போயிட்டு இருக்கேன். சோ எங்க ஊர்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வரும். சோ அந்த ஊர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கொண்டது அப்படினா, நீங்க அங்க ஒரு ஹில் மாதிரி ஒன்னு இருக்கு. அதுல ஒரு கோயில் இருக்கு. சர்ச், அதாவது பழைய காலத்து சர்ச், ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சர்ச். அந்த சர்ச்சில் வந்து நம்ம வந்து ஒரு வியூ தெரியும் பார்த்துக்கிட்டு. அந்த வியூ வந்து வேற லெவலில் இருக்கும். அந்த வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து மாலத்தீவு அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கெலாம் போனீங்கன்னாச்சுன்னா, கடல்ல இருந்து பார்க்கும்போது கடற்கரை ஓர கிராமங்கள்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் வியூவில் இருக்கும் இல்லையா. ஸோ அதே வியூவில் தான் அந்த ஊர் வந்து அந்த ஹில் டாப்ல இருந்து தெரியும். அது நிறைய தமிழ் சினிமாவில் வந்து அது ஒரு கதை களமாகவும், மற்றபடி அது ஒரு சாங் ஷூட் பண்ணுற இடமாகவும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ கிடைக்கிற ஒரு இடமாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு அந்த ஊருடைய அழகுனாலேயே நிறைய தமிழ் சினிமா வந்து அங்கே எடுத்திருக்காங்க. இந்தியாவில் ஃபேமஸான ஒரு டைரக்டர் மணிரத்னம், அவருடைய ஒரு முக்கியமான படம் இங்கே எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான படங்கள் வந்து ரொம்ப வெற்றி பெற்ற படங்கள், அதோடைய ஷூட்டிங் எல்லாமே இங்கே நடந்திருக்கு. அதோடைய கதைக்களமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தான். ஸோ அந்த ஒரு வகையிலையும் அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர். ஸோ எங்கள் மாவட்டத்திலே வந்து பாராகிளைடிங்கும் அலைச்சறுக்கு விளையாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல்லான ஊர் அந்த மணப்பாடுங்கிற ஊர். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்குண்டான டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா இங்கே வந்து வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து திருச்செந்தூர் தாண்டி நிற்கிறேன். ரோட்டுக்கரையில் நின்று ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம மணப்பாடு ஊரில் போய் மற்ற எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ வாங்க, அந்த வீடியோவில் மணப்பாடு கிராமத்தை பற்றி நல்லா சுற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ், இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா. இப்போ போயிட்டுருக்கிறது ஒரு ஈஸியாக ரோடு, அருமையாக இருக்கும். கோப்ரோவில் சார்ஜ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நான் ரோட் கிளிப்பிங்ஸ் வந்து கொஞ்சம் தான் போட முடியும். தென் பார்த்தீங்கன்னா, அங்கே போய் கொஞ்சம் நல்ல வீடியோஸ் போடலாம். இப்போ நான் இன்னைக்கு 30 ஆகஸ்டில் நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நாளையோட லாக்டவுன் முடியுது. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்தாச்சு மணப்பாடு ஊர். இதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறேன். நான் வந்து இப்போ இருக்கிறது ஹில் டாப்பில் இருக்கிறேன். பின்னாடி தெரியுதுல ஒரு சர்ச்சு, அதோடைய லைட் ஹவுஸ் எல்லாமே இருக்கும். இந்த லைட் ஹவுஸும் வந்து ரொம்ப பழமையான லைட் ஹவுஸு, ஆனால் இப்போ புதுப்பிச்சு கட்டியிருக்கிறாங்க. இந்த பின்னாடி தெரியுற சர்ச்சு வந்து ரொம்ப 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 பழசானது, பட் இப்போ புதுசாக பெருசாக எடுத்து கட்டியிருக்கிறாங்க. உள்ளே வந்து ஒரு சிலுவை இருக்குது, அதையும் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 400 இயர்ஸ் பழசு பார்த்துக்கணும். புனித சவேரியார் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வந்தபோது கேரளாவில் இறங்கி கடற்கரை ஒரு கிராமங்களில் நடந்து வரும்போது இந்த ஒரு மணப்பாடுங்கிற ஊரில் வந்து கடற்கரை ஓரத்தில் ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறுல தண்ணி குடிச்சிருக்கிறாரு. ஒரு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்திருக்கு அது, பாறையில் இருக்கிற தண்ணி. ஸோ அந்தனால இந்த ஊர்லேயே ரொம்ப நாள் தங்கி ஒரு அவருடைய மிஷினரி பணிகளெல்லாம் செஞ்சு, ஸோ அவர் வந்த கப்பலுடைய அந்த கொடிமரம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கொடிமரத்தில் ஒரு சிலுவை செஞ்சு இந்த இடத்துல நட்டுட்டார். அதை வச்சு ஒரு கோயில் இதில் கட்டியிருக்கிறாங்க. ஒரு 400 இயர்ஸுக்கு மேலேயே பழசு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த இது ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா, இந்த இடம் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நான் இப்போ ஹில் டாப்பில் இருக்கிறதுனால இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா அதுவும் வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து கடலுக்கு மேலே அப்பர் பிளேஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பிகாஸ் பார்த்திங்கன்னா அந்த கடலோட அழகே பார்த்திங்கன்னா, கீழே இருக்குது கடல், எவ்வளோ தூரத்துக்கு கீழே இருக்குது பார்த்திங்களா. ரொம்ப காத்தடிக்குது, வின் நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். நான் நின்றுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் படத்துடைய கடல் படத்துக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு சர்ச்சு வந்து இதில் போட்டிருந்தாங்க. அந்த படத்தில் வர்ற ஒரு செட்டு, அது ஆக்சுவலி செட்டு. அந்த செட்டை போட்டிருந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம், இந்த பார்க்கிங் இடத்துல தான் வந்து அந்த செட்டை போட்டிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த படத்தில் வந்து அந்த செட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த சர்ச்சு அதில் தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு அவ்வளோ நேச்சுரலாக போட்டிருப்பாங்க.
ஸோ கடல் படம் மட்டும் இல்லை, இங்கே வந்து குங்குமப்பூவும் கொஞ்சப்புறாவும் அப்புறம் நீர்ப்பறவை அப்புறம் ஜீவியம் கௌதம் வாசுதேவன் மன்னனுடைய ஒரு படம், ஜீவா நடித்த படம், ஜீவாவும் சமந்தாவும் நடித்த படம் நினைக்கிறேன். ஸோ அந்த படம் எல்லாமே வந்து இந்த ஊரில் தான் எடுத்தாங்க. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் இது. ஸோ வாங்க நம்ம மேலே போய் இன்னும் ரெண்டு மூணு டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். ஆகேஷ், இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் வந்து சிங்கம் 2 படத்தில் வந்து அன்சிகா முத்துமணி தன்னை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் ஒளிஞ்சு நிற்பாங்க. ஸோ சிங்கம் சூர்யா வந்து இந்த இடத்துல வந்து அவரை காப்பாற்றி ஒரு பலர்னு ஒரு அறை போடுவாங்கல்ல, அந்த இடம் தான் இது. கோயில் சர்ச்சு தெரியாமல் அவங்க அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு ஒரு சீன் வந்து அதில் வில்லன் ரெண்டு பேரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போது வந்து அவர் குட்டியானையிலலாம் ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு வேவ் பார்த்துக்கிட்டு இருப்பார்ல. ஸோ அந்த இடம் வந்து இந்த சர்ச்சுக்கு பின்னாடி இருக்குது. கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ மேலே இருக்கும் பாருங்க. இது சின்ன மலைக்குன்றுன்னு சொன்னேன் இல்லையா. நான் சொன்னல கடலுக்கு பக்கத்தில் நல்ல தண்ணி கிணறு ஒன்று இருந்துச்சு, புரிஞ்ச சவேரியார் வந்து தண்ணி நீர் குடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த கோயில் தான் இந்த மேலே இருக்குல்ல, அது கடலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். அந்த தண்ணியை நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே இதை போட்டிருக்கு பாருங்கள், ஆனால் 1544 வந்துருந்தார். ஸோ பூட்டி இருக்குது, ஸோ அதனால் நம்ம தண்ணியை பார்க்க முடியாது. இந்த இதில் தான் கிணறு இருக்குது, அந்த கிணறு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தெரியல, இது உள்ள ஒரு கிணறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிணறு தான் வந்து நல்ல ஸ்வீட்டான தண்ணி இருக்கும். ஏன்னா பக்கத்தில் இந்த பாருங்கள், இதில் கடல் ஆனால் வந்து இங்கே கிணறு. ஸோ இந்த கிணறு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் குடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து இது ரொம்ப அசுத்தப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அவர் வந்து குகை மாதிரி இது, ஆக்சுவலி இது வந்து ஒரு குட்டி குகை. அவர் வந்து இந்த இடத்துல தான் ரொம்ப நாளாக இருந்தார். ஃபைனலி இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான பீச்சையும் நம்ம பார்த்தாச்சு. பார்த்தீங்களா, ஒரு அருமையான பீச்சு, இந்த பவள பாறைகள் கடந்து கிடக்கிற ஒரு பீச்சு. ஸோ பார்க்குறக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு சண்டே டைம்லலாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். யாரும் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் இங்கே இருந்தீங்கன்னாச்சுன்னா மணப்பாடு பீச்சை தவற விடாதீங்க. யாரும் இது வரைக்கும் வந்திருந்தா ஓகே, வரல அப்படின்னாச்சுன்னா தன் கண்டிப்பாக தவற விடாதீங்க. இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பீச். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோடு முடிச்சுக்கலாம். இந்த லாக்டவுன் டைமில் வந்து நம்ம ரொம்ப தூரமாக போய் எங்களோட இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, ரொம்ப தூரமாக லாங் ரைடு எல்லாமே போக முடியாது. ஸோ இங்கே எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது இடம் இருந்தால் மட்டும்தான் சொல்லி அதை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தாச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் வந்து சொல்லிட்டு போங்க. நான் ஏதாவது திருத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஸோ கைஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.
இப்போ சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது நம்ம வந்து அந்த சர்ச்சுக்கு முன்னாடி இருந்து பார்ப்போம். மஞ்சள் வானம் மணப்பாடு கிராமம். சே, டைட்டிலுக்கு தம்ப்நெயில் கிடச்சிட்ட, டைட்டிலுக்கு கண்டென்ட் கிடச்சிட்ட, வேற லெவல் ரா ஜெகதீஷ், நீ வேற லெவல். நீ யோசனை யோசனை.